எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது. நான் வந்து மண்புழு உரம் என்னோடய வீட்டில் தான் தயாரிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த மண்புழு உரம் போடுறதுனால நல்ல காய்ப்பிடி, நிறைய பூ பூக்கும், நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து மண்ணுக்கு வந்து மண்புழு உரம் தான். ஸோ வாங்க எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மண்புழு வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 20 லிட்டர் பக்கெட் எடுத்துக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டு கொல்லை பக்கம் வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அங்கே வந்து மாமரம் இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் எப்பயுமே வந்து சில நேரத்தில் காய்கறி தூள் கம்மியாக இருக்கும்போது நான் அங்கேயே போட்டுருவேன். இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மரம், ஒரு 35 வருஷம் மரம் இது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் நம்ம செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, மரத்துக்கெலாம் தண்ணி ஊற்றுவோம். ஸோ அதனால் இங்கே வந்து தண்ணி ஊற்றுறதே இல்லை. அதனால் நான் ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் வந்து காய்கறி வேஸ்டேஜ், அந்த அப்புறம் கொல்லப்பக்கம் கூட்டும் போது உள்ள அந்த குப்பை எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து புளிச்ச தயிர் இருக்குல்லையே, அதை வந்து தெளிச்சு விட்டேன் ஒரு டம்ளரு. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே நான் செய்யலை, மற்றபடி இந்த காய்கறி வேஸ்டேஜு இது மட்டும்தான், அந்த புளிச்ச தயிர் இதிலே மண் இருந்ததுனால ஓகே. இது வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணேன், இதை நல்லா மக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து நான் எந்த ஒரு தண்ணியோ இல்லை எதுவுமே ஊற்றவே இல்லை. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை பார்த்திங்க அப்படின்னா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மேலே வந்து ஃபுல்லாக எதை போட்டு மூடியிருக்கேன் அப்படின்னா, இலைகளை போட்டு தான் மூடியிருக்கேன். ஸோ இலைகள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து அந்த தண்ணி இதை இன்னும் வந்து நல்லா மக்கணும். ஸோ இது வந்து ஒரு அதை தயாரித்து ஒரு 20 டேஸ் 35 டேஸ் அப்படி இருந்துச்சு. ஆனால் மண்புழு இருந்துச்சு, இருந்தாலும் வந்து மண் வந்து ஈரப்பதமாகவே இருந்துச்சு. இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண் வந்து உதிரி உதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய மண்புழு மழை பெஞ்ச அந்த டைமில் வந்து இன்னும் வந்து இந்த தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்ச நாள் வந்து நம்ம தண்ணி விடாமல் அதை மக்க செய்யும் போது தான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து நல்லா மக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்றலை. பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண்புழு அந்த மண்ணை கிளறும் போது கிட்டத்தட்ட 1000 - 10000 கூட இருந்திருக்கும். என்னால் கவுண்ட் பண்ணவே இல்லை, அதை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு என்னால். சரி, இருந்தாலும் ஒரு நல்லது தானே, உழவனி நண்பன் இல்லையா. ஸோ அதனால் மண்புழு இருந்தாலே போதும், ஒரு மண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது, மண் வந்து இறுகி போகாமல் இருக்கிறதுக்கு, நிறைய சத்துக்கள் வந்து வீணாமல் இருக்கிறதுக்கு வந்து மண்புழு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய இதில் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அப்படியே மேலே அப்படியே அதை கையால் வந்து பிடிச்சி காட்டலாம்னு நினச்சேன் மண்ணை வந்து, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மண்புழு வந்து மேலே மேலே விழுது. ஸோ அதனால தான் வந்து நான் அதை அப்படியே பெரட்டி மட்டும் காட்டுறேன். ஸோ இதுலேருந்து தான் நான் எப்பயுமே வந்து செடி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் நான் எப்பயுமே மண்புழு எடுத்துப்பேன், இதுலேருந்து தான் மண் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதனால தான் ஒரு வேளை என்னோடய செடி பூக்கள்லாம் அப்படி இருக்கும் எனவோ தெரியல. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 ரோஜா வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது வைக்கிறதுக்காக இந்த மண்புழு உரத்தை வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா எல்லா செடிங்களும் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து போடணும், ஒரு கைப்பிடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து இன்னும் 2 நாள் கழித்து நான் அதுலேருந்து எடுப்பேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து 2 செடி ரோஜா வச்சுருக்கேன், அதுக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த பூவாவது பூக்காமல் இருக்குது, காய்க்காமல் இருக்குது அப்படின்னா மேலாப்பில் இருக்கிற மண்ணை, ஒரு 1/4 மண்ணை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மண்புழு உரத்தை போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு 2 நாள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய இலைகள்லாம் கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஒரு இலை வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழையில், ஃபஸ்ட் டைம் பெஞ்ச மழையில் நல்லா தான் இருந்துச்சு, செகண்ட் டைம் பெஞ்ச மழையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இலைகளும் பழுத்து போகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா செடி வந்து பட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து 1-2 அந்த ஸ்டெம்மை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணி விட்டுட்டேன். பார்த்தா அந்த துளிர் விடுறது, அந்த மொட்டுக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கருக ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அதிகமாக மழையில் வந்து மழை தண்ணியில் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான நைட்ரஜனும் வந்து செடியோட வேர்களுக்கும் சரி இலைகளுக்கும் ரொம்ப ஆபத்து தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2-3 ரோஜா செடிங்களுக்கு கலக்கிறதுக்காக இதில் வந்து தொழு உரம், கம்போஸ்ட்டு, வெஜிடபிள் கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பல், அது கொஞ்சோண்டு 2 கைப்பிடி சாம்பல், அதுக்கப்புறம் மண்புழு உரம், இது 3 நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மேலாப்பில் உள்ள மண் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த உரத்தை வந்து நான் கொடுக்க போகிறேன். இது நம்ம வீட்டில் வந்து கொல்லப்பக்கம் இடம் இருந்துச்சுனாலே நம்ம நல்லா ரெடி பண்ணிடலாம். ஒரு குழி மாதிரி நோண்டி அதில் நம்ம ஒரு 10 நாளைக்கு நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த மேலையெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு 2-3 நாள் அந்த மோர் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் 2 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதை பார்த்தாலே தெரியும் நிறையா மண்புழு இருக்கும். இல்லை ஒருவேளை நல்லா தண்ணி ஓட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் நோண்டி பார்த்தீங்கனாலே நிறைய மண்புழு வரும். இதுவுமே நீங்கள் வந்து செடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா அப்படின்னா இந்த செடி கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஆனால் நல்லா பூத்து தான் வந்துச்சு. ஸோ மேலே உள்ள இருக்கிற எல்லா மண்ணையும் எடுத்துகிட்டு
ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்போ இது இதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் அதில் போட்டு கலரை விட போகிறேன். ஸோ நம்ம நார்மலாகவே ரோஜா செடிக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை போடணும். இந்த மழை பெஞ்சதுனால நான் வந்து அந்த தண்ணியில் வேஸ்டேஜ்லாம் போயிடுச்சா என்னன்னு தெரியல, ரொம்பவே டல்லாக இருக்குது. ஆனால் மண் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் சத்துக்கள் வந்து நமக்கு தெரியாது இல்லையா, ஒருவேளை இலைகள் வந்து வாடுறதுனால கூட அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதில் உள்ள பழைய மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அதிகமான வெயிலும் இருக்கக்கூடாது, அதிகமான மழையும் இருக்கக்கூடாது ரோஜா செடிக்கு, மிதமான ஒரு இது தான் தேவை. ஸோ நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து மண்புழு உரம் தயாரிச்சிருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும், இந்த செடி வந்து மறுபடி பழையபடி நிறையா பூக்கள் பூக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் வந்து ரோஜா செடிக்கு இதே போல் மண்புழு உரத்தை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.